ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். இன்றைக்கி நான் வாவல் பொடி 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படி வெட்டி வறுக்கிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு, ஒரு முட்டை. இதை ஃபஸ்ட்டு வந்து வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட போகிறேன். பத்தலைன்னா நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம்னா கொஞ்சம் கூட வேணும்னாலும். இப்போ உப்பு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மெயினாக இந்த மீனுக்கு ஒரு முட்டை வந்து நல்லா கொத்து ஊற்றி இதை நான் பெரட்டி வச்சுக்க போகிறேன். மேக்ஸிமம் கையாலேயே பெரட்டுங்க, தண்ணி விடாதீங்க, கையாலேயே பெரட்டி வச்சுக்கோங்க. பெரட்டி பார்த்துட்டு பொடி பத்தலைன்னா கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். இந்த 15 மினிட்ஸு வச்சுருந்துட்டேன். இப்போ ஊறிடுச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ ஆயி விட்டு இன்னொன்னா வறுத்து எடுக்க போகிறேன். இது பெரும்பாலும் இப்படி ஸ்பூன் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வறுத்து எடுங்க. இல்லை அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் சீக்கிரமாக. கையால் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை சாப்பிட்டு மறு தடவை சாப்பிட்றதுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அது நுழு நுழுனு போயிடும் அந்த மீனை. அதுக்காக வேண்டிதான் ஸ்பூனாலையே நான் இப்படி பிரட்டி விட்டு கைப்படாமல் வறுத்து எடுக்க சொல்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்சோன்னே போட்டு வறுத்து எடுப்போம். பாருங்க, ஒரு மீன் போட்டிருக்கேன், நல்லா வறுபட்டு வரும் பாருங்க. இங்கே பாருங்க, நல்லா வெந்து கிளம்பி வருது பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இது கூட 2-3 கூட போட்டுக்கலாம் பக்கத்தில் இன்னொன்று கூட போட்டுக்கலாம். மறுபடி இன்னொன்று போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து வேகட்டும். வெந்து வருது பாருங்க, வெந்து நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நிறம் மாதிரி வரும். இதுக்கு முட்டை கொத்து ஊற்றுறதுனால வெடிக்காது, ரெண்டாக அகந்துக்கிட்டு போகாது. அதனால தான் முட்டை கொத்து ஊற்றினேன். இதுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டிதான். இதை 1 பை 1 எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றா காமிக்கிறேன். இப்போ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே அளவு தொத்தப்படி போட்டிருக்கேன். நல்லா டேஸ்டாக இருக்குது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.